கொஞ்சம் உன்காத. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு லிரிக்கல் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9x16 ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ ஸ்க்ரீன் ஃபுல்லாக கவர் ஆகலை அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்து -100 கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோக்கி ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். ரைட் சைடு ரெண்டு செட்டிங் இருக்கும், ஃபஸ்ட்டில் 28 இருக்கிறத மட்டும் ஒரு 40 கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அதுக்கும் ஸ்டேச்சுரேஷனும் ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து ஷார்ப்பாக 75 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, 75 கொடுத்துக்கோங்க. ஏன்னா பேக்ரவுண்டில் லைட்டாக இமேஜ் ஷோ ஆகணும், ஸோ அதனால 75 வந்து அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருந்தீங்களோ அந்த ஃபோட்டோவை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் மாஸ்கை எனபிள் பண்ணிடுங்க. அது கீழே ஷேப்பை செலக்ட் பண்ணுங்கள். அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துட்டு ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு இப்போ கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவோட ஃபேஸ் மட்டும் கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸ் மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ரேமு, அந்த சர்க்கிள் ஃப்ரேமு அந்த அளவுக்கு ஷார்ப்பாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு ஜூம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்காக வந்து இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நான் இந்த லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்தளவுக்கு தேவையோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பேப்பர் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பர் இமேஜை ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் இப்போ ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணியிருக்கிறனோ கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. அந்த பேப்பர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு எமோஜியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு எமோஜி வந்து நீங்கள் ஒரு 3 எமோஜியோ இல்லை 4 எமோஜியோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துருங்க. ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா க்ளோன்னு இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணிவிடுங்க. அங்கே கீழே கலர் ஆப்ஷனில் ஒயிட் கலர் கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அது டெக்ஸ்ட்டு செலக்ட் அதாவது அந்த எமோஜி செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி கீழே வந்து செட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனும் அந்த எமோஜியோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை நம்ம அந்த ஒயிட் கலர் அந்த ஃப்ரேம் மாதிரி வந்து செட் பண்ணியிருப்போம் பேப்பர் இமேஜ், அதுக்குள்ளே வந்து கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை 100 கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த பட்டர்ஃப்ளை வீடியோவை கரெக்டாக அதோட சைஸ் வந்து லைட்டாக மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே அந்த பேப்பர் இமேஜுக்கு மேலே கார்னரில் இதை வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக ஒன்றும் ஷோ ஆகும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.
ஓல்டு மூவி எஃபெக்ட்னு கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இது சொல்ல மறந்துட்டேன், ஸோ வெறும் 11 seconds தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடிட் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 dots கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த வீடியோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ எங்கே முடியுதோ அந்த இடத்துல மறுபடியும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. உங்களுக்கு கரெக்டாக இப்போ வந்து ப்ளே ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ எகைன் வீடியோ இப்போ இது உங்களுக்கு வந்து ரொம்ப பேக்கில் போயிட்டுக்கும், அதனால் என்ன பண்ணுறீங்க, கடைசியாக ஆட் பண்ணது லெஃப்ட் சைட் 3 dots கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுங்க. அது அந்த ஃபோட்டோவுக்கு பேக்கில் போகிற வரையும் நீங்கள் சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்தீங்கன்னா தான் நமக்கு அந்த எமோஜிஸ் அந்த லிரிக்ஸு எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன், அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே இந்த செட்டிங்கை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கடைசியாக சொன்னதுனால இது உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக டூப்ளிகேட் எடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.